ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து நிறைய சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இதுதான் அடிக்கடி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து வெளியிலேருந்து நிறைய பொருள் வாங்கி சாப்பிட கொடுக்குற பழக்கம்லாம் அப்போ கிடையாது. இல்லை, ஒரு டப்பாவில் முறுக்கு இருக்கும், இன்னொரு டப்பாவில் இந்த டைமண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்நாக் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அது செய்கிறதுக்கும் ஈஸி தான், போட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து மைதா. அது வந்து ஒரு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் சர்க்கரை, அப்புறம் ஒரு முட்டை, வறுத்தெடுக்கிறதுக்கான எண்ணெய், அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோதான். இது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. சரி, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மைதாவை சரித்து எடுத்தாச்சு. இதுக்குள்ளே அந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த உப்பும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான ஒரு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது பாருங்க, சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரியே ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. திக்காக ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சாப்பிடும்போது பொத்துக்கு பொத்துக்குன்னு இருக்கும், ஒரு நல்லாவே இருக்காது. அதே தின்னா ஆயிடுச்சுன்னா கடுமுடுன்னு ஆகிடும். ஸோ கரெக்டாக நம்ம சப்பாத்திக்கு போடுற அளவுக்கு கொஞ்சம் போட்டுட்டு அதை வந்து கத்தியால் இப்படி டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி, இதை வந்து எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு இந்த டைமண்ட் ஷேப் எடுத்தெடுத்து ஒரு பெரிய ஷீட்டோ இல்லைன்னா பெரிய பிளேட்டோ வச்சு அதில் அப்படி எடுத்தெடுத்து வச்சிடணும். இப்படி எல்லாத்தையுமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைமண்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து இனிப்பு சேர்க்கணும்ல, அதுக்கு வந்து ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது, நான் அதை ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கரையை பொடி பண்ணிட்டு இதில் சேர்க்கறது. இப்போ நான் 200 கிராம் சர்க்கரைன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 கிராம் சர்க்கரை எடுத்து மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை எப்படி பண்ணணும்னா, நம்ம டைமண்ட் வறுத்து எடுத்த உடனே அந்த சூடாக இருக்கும்போதே இந்த பொடிச்ச சர்க்கரை அதில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்து வச்சிடணும். ஓகே, இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று வந்து சர்க்கரையை வந்து அந்த சுகர் சிரப் நம்ம பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து மிச்சம் இருக்கிற அந்த 150 கிராம் சர்க்கரை இருக்குல்ல, அதை வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகும்போது ஒரு நூல் பதம் வரும்போதுக்கே இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சூடாக இருக்கும்போதே இந்த வறுத்து எடுத்து வச்ச எல்லா டைமண்டையும் போட்டு குலுக்கி எடுத்து வச்சிடணும். இதுதான் ரெண்டு ப்ரொசீஜர். இதை எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நிறைய நாள் இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். பசங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
வீட்லேயே செஞ்ச ஐட்டம் இல்லையா, அதனால் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதானு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.